நான் வந்து இங்கேதான் உலகத்துல தான் இருக்கிறேன். அப்படியா? ஓ, எல்லாரும் உலகத்துல தான் இருக்கிறது, ஆனா நீங்க இந்த ஊர்ல எவிடம் தமிழா? ஆமா, நான் தமிழ் தான், ஆனா நான் இங்கே வந்து ஐரோப்பாவில் இருக்கிறேன். ஓ, நீங்க ஐரோப்பாவில் இருக்கிறீங்களா? ஐரோப்பாவில் இருக்கிறபடியா தான் உங்களோட மூஞ்சி நல்ல வள்ளியா இருக்குது, மூக்கு நல்ல கூரா இருக்குது, உங்க வாய் வந்து இளிச்ச வாயா இருக்குது. அப்படியா? என் வாய் வந்து இளிச்ச வாயா இருக்குதா? எப்பயும் ஐரோப்பாவில் எப்பயும் சிரிக்கணுமுங்க, சிரிச்சா தானுங்க அந்த வெள்ளைக்காரங்களுக்கு பிடிக்கும். குளிரில் இருக்கிறபடினாலே மூஞ்சி வெள்ளியா வந்துட்டுது. ஓ, அப்படியா? நாங்கள் என்ன சிரிக்காத மூஞ்சியா? வெயில் இருக்கிறபடியா தானே எங்களுக்கு இது நல்ல கலர். சாரி, உங்களுக்கு வெள்ளி என்றாலும் இந்த இளிச்ச வாய் மாதிரி இருக்குது, இந்த மூக்கு பெரிய முக்கோலி மூக்கா இருக்கு, முக்கோலி மூக்கா இருக்குது, அதுக்கு நாங்கள் என்ன செய்ய வேணும்? ஓ, என்ன இருந்தாலும் நம்ம ஊர்ல இருப்பதற்கு அழகு இருக்குத்தானே, அந்த அழகை பாருங்க, எங்கள் மூக்கை பாருங்க. நாங்கள் இந்த கிராமத்தில் கிராம சாப்பாடு சாப்பாட்டு வளர்ந்ததுனால நல்லா அழகப்பா. ஆமா, நீங்க எப்படி இருந்தாலும் உங்க வண்டிய பயத்தை பாருங்க, இப்படி பெரிய ஜானவயல் மாதிரி இருக்குது. எனக்கு பாருங்க, நாங்க கிராம சாப்பாடு சாப்பிட்டு ஊர்ல அந்த இலகுலைகள் மற்றும் சாப்பாடு உணவை சாப்பிட்டபடியா எங்களுக்கு பாருங்க, எப்போதும் எங்களது வயிறு தட்டியா இருக்கு. நீங்க பட்டணம் போய் பணத்துல வாசிச்சு அங்கே பாட்கட்டியலை சாப்பிட்டபடினாலே உங்களது வயிறு இப்படி ஜானவயிறா இருக்குது. சரி, இதை போல மேலும் பரியாக அரிய தகவலை அறிந்து கொள்ள எங்களது நண்பர்களுக்கு அறிமுகப்படுத்துங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி.